அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 12/5/2022 சுபக்ரிது வருடம் சித்திரை மாதம் 29 தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 நிமிடம். சூரிய லக்னம் மேஷம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நல்ல பலன்கள் பெற பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடின முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க. நீங்கள் செய்யும் பணிகளை விரும்பி செய்வீங்க. சுய வளர்ச்சி மூலம் பணியில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க. இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும். உங்கள் துணையுடன் இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க. இனிமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இருவரும் புரிந்துணர்வுடன் இருப்பீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையாக பணவரவு காணப்படும். நீங்கள் உங்கள் முயற்சியில் நேர்மையாக இருப்பீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது. தீய விளைவுகளை தவிர்க்க எந்த விஷயத்தையும் நீங்கள் தொடங்கும் முன்பு யோசித்து செயல்பட வேண்டியது நல்லது. பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில் இருக்காது. நீங்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும். இன்று ஏற்படும் செலவுகளை தவிர்க்க முடியாத நிலை ஏற்படலாம். உங்கள் செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இன்று தடைகள் நிறைந்து காணப்படும். விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது. நீங்கள் ஒரு விதமான வெறுமையே உணர்வீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க. பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க. இந்த உணர்வை தவிர்த்து உங்கள் துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டியது நல்லது. இன்று பணவரவு குறைந்து காணப்படும். அதிக பணம் செலவாகும். நிதி சம்பந்தமாக எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தராது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவழிக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு. நபர்கள் மூலம் ஆதரவும் பலனும் பெறுவீங்க. இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க. உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கு. உங்கள் செயல்திறனில் திருப்தி அடைவீங்க. உங்கள் துணையுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல தருணங்களும் பரஸ்பர அன்பும் பகிர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இன்று வரவுகள் அதிகமாக காணப்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. இன்று தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களை காணப்படும். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் எத்தகைய சூழ்நிலைகளும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காணலாம். உங்கள் துணையுடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படும். இந்த போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது. நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். சோமல்தனம் காரணமாக இன்று பண இழப்புகள் நேரிடலாம். பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் காரணமாக இன்று உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலைகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். எனவே சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. இன்று பணியிடத்தில் கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் துணையுடன் குறைந்த அளவு இணக்கம் காணப்படும். தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படும். இன்று பெரிய அளவில் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது.
இன்று ஒவ்வாமை காரணமாக அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உணவு முறையை ஆரோக்கியமாக மாற்றி அமைத்துக் கொள்வது சிறந்தது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருக்க உங்கள் நம்பிக்கைக்கு உயிர் கொடுங்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியம். உங்கள் பணியில் ஏமாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறை மேற்கொண்டு ஒருவருக்கொருவர் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் பொறுமையும் அன்பையும் வளர்த்துக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் உங்களுக்கு கவலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்கள், இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்று நன்மையை பெற்றுத்தரும். உற்சாகமான அணுகுமுறை மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும். உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. இது நல்லுறவை உருவாக்க வழிவகுக்கும். உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் சேமிப்பை உயரக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நல்லுறவு காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். உங்கள் இலக்குகளில் வெற்றி காண்பீங்க. உங்கள் பணிகளை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளை பெருக்கி காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இன்று உங்கள் சேமிப்பு அதிகரித்த நிலையில் இருக்கும். கணிசமான பணம் சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. இசை கேட்பதன் மூலம் அமைதி பெறலாம். இன்று பிரார்த்தனைகள் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். உங்கள் பணிகளை கையாளும் போது கவனம் தேவை. இதனால் உங்கள் திறன் அதிகரிக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் துணையுடன் பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீங்க. கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கக்கூடியதாக இருக்கு. பேசும்போது கவனம் தேவை. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு. செலவுகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இருந்து காணப்படும். நல்ல பலன்கள் காண நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை எதிர்கொள்வீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இத்தகைய போக்கை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது. இன்று பண இழப்பு காணப்படும். பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும். நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சமுதாயத்தில் புதிய நண்பர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் திறமை மூலம் இன்று நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஊக்கத்தொகை போன்ற சலுகையை வகையில் இன்று பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.